அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு நாளில் பிறந்திருப்போம், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், ஒரு திதியில் பிறந்திருப்போம், ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம், ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கங்கள், அதாவது பஞ்சபூதங்கள் ஐந்து, பஞ்ச அங்கங்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு பஞ்சாங்கம். ஒரு நாளை நம்மளை இயக்கி கொண்டு போகக்கூடியது எல்லாமே இந்த நாலு, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த ஐந்தும் சேர்ந்து தான் இன்றைய நாளை நமக்கு இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும், நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், நான் மேஷ ராசியில் பிறந்திருக்கேன், நான் திங்கக்கிழமை பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாள் தெரியும், நட்சத்திரம் தெரியும், அதே மாதிரி திதியும் கூட நீங்கள் வந்து நம்மளுடைய நம்ம லாஸ்ட் டைம் லைவ்ல வந்து நம்ம திதி பற்றி பேசியிருந்தோம், அதுவும் இப்போ என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் இந்த திதியில பிறந்திருக்கேன், நான் இந்த திதியில பிறந்தா நான் எந்த மாதிரியான கர்மாவை அனுபவிப்பேன், அதுக்கான கர்மா என்னங்கிறத விஷயத்த என்னங்கிறத நான் உங்களுக்கு அந்த போன லைவ்ல கொடுத்துருக்கேன். அப்போ நாலு, நட்சத்திரம், திதி, இது மூணுமே வந்து நமக்கு என்னன்னா நம்மளுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரமாகவும் அந்த நாளாகவும் அந்த திதியாகவும் நாம் பிறந்தோம். சரி, எல்லாருமே கர்மா வந்து நல்லாலாமையே தான் பண்ணிட்டு வருவோமா, தீய வகையான கர்மாவை தான் பண்ணிட்டு வருமா? ஏன் எனக்கு நான் புண்ணியமே பண்ணிட மாட்டேனா? ஏன் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு யோகமே இல்லையா? என்னை வந்து யாருமே காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இருந்தால், ஒரு ஜாதகத்தில் நம்மளை காப்பாத்துறது யாருதுன்னா நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய யோகியும் கரணநாதனும் நம்மளை வந்து காப்பாத்திட்டே வருவாங்க. அப்ப இந்த யோகி யார்? அப்ப நம்ம ஜாதகத்துல நாம பிறந்த நாள் இன்றைய நாள் அப்படின்னா, இந்த நாள்ல ஒரு யோகம் நமக்கு இத்தனை அளவு, அதாவது ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது யோகங்கள் வந்து 27 நாம யோகங்கள். நம்ம இப்போ வந்து அந்த 27 நாம யோகத்தை எப்படி 27 நட்சத்திரமோ அந்த மாதிரி 27 நாம யோகம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகம் நமக்கு என்னென்னா வந்துட்டு வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த யோகங்கிறது யாரு, யோகிங்கிறது யாரு, அந்த யோகத்தில் பிறந்தா அவயோகி யாரு, அவயோகி எப்படி செயல்படுவார், யோகி எப்படி செயல்படுவார், அதை பற்றின பதிவு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? இப்போ இந்த 27 நாம யோகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த யோகம், சரி எல்லாம் சொல்கிறாங்க யோகி இயக்குங்க, யோகத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து யோகம் வேலை செய்யும், அவயோகிக்கு கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு அவயோகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு எப்போ பலன் கொடுக்கும், அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு திசை நடத்தினாலோ அல்லது புத்தி நடத்தினாலோ நமக்கு பாதிப்பு கொடுக்குமா, அது எந்த மாதிரியான நம்மளுடைய ஜாதகத்தில் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 27 நாம யோகத்தை பார்ப்போம், சரிங்களா? ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு அவயோகியும் இருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம 22வது நாம யோகமான சாத்தியம். சாத்தியம், சாத்தியம்னு என்னங்க, எல்லாமே சாத்தியமாகும், ஓகேவா? இப்போ 22வது நட்சத்திரம் நமக்கு சாத்திய நாம யோகம். இந்த சாத்திய நாம யோகத்துக்கு யோகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் தான் யோகி. அவயோகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து அவயோகி வருவார். பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம், இவங்களுக்கு யோகியா வரும். எப்படி பரணி நட்சத்திரம் யோகியா வரும், அவயோகி யாரா வருவார்னா விசாக நட்சத்திரம் அவயோகியா வரும், குருவுடைய நட்சத்திரம். அப்போ இந்த சாத்திய நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன்னா, சுக்கரன்னா மனைவி, சகோதரி, அத்தை, மூத்த பெண்கள், இவங்க மூலியமாக இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் தான் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நண்பர்கள், பெண் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க, இவங்க எல்லாமே வந்து அந்த சப்போர்ட்டை இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவயோகி யாருன்னா குருவாக போயிட்டார். அப்போ குருன்னா என்னென்னா சரியான ரூட்டை பிடிச்சி போகிறதுக்கான வழிமுறைகளை காட்டுறதுக்கு
ஆள் இருக்காது. அடுத்தது குழந்தைங்களால ஏதோ ஒரு வகையில மனக்கவலையை கொடுக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்காது. இவங்களுக்கெல்லாம் நிறைய முன்னோர்களுடைய சாபங்கள், அந்த பிதர்தோஷம், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஜாதகத்துல குரு ப்ராப்ளமா இருந்தா கண்டிப்பா அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சரிங்களா, இந்த சாதிய நாமயோகத்துக்கு கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பனந்தாள் பக்கத்துல, அதாவது கும்பகோணத்துல திருப்பனந்தாள் பக்கத்துல திருவில்லியங்குடி வல்வில் ராமர், சுவாமி பேரு வல்வில் ராமர். ஓகேவா, திருப்பனந்தாள் பக்கத்துல திருவில்லியங்குடி அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய வல்வில் ராமர், இந்த ஊருக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த யோகமாகப்பட்டது வேலை செய்யும். சரிங்களா, அவயோகிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரக்கோணத்துல பாடி அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, அரக்கோணம் பக்கத்துல பாடி அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது இவங்களுக்கு அந்த அவயோகமானது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அதனுடைய தாக்கத்தை நமக்கு குறைச்சிக்கலாம். சரிங்களா, அது விசாக நட்சத்திரத்துல ஒரு கிரகணம்னா கண்டிப்பா அவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். சரிங்களா,